பிளஸ் டூ பொதுத் தேர்வு குறித்து பெற்றோர்கள் கல்வியாளர்களிடம் கருத்து கேட்க முடிவு செய்துள்ளதாக அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ 12 வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்ததை அடுத்து தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு தொடர்பாக கல்வித்துறை அதிகாரிகளுடன் தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆலோசனை நடத்தினார். ஆலோசனைக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு நடத்துவது குறித்து மாணவர்களின் பெற்றோர் கல்வியாளர்களிடம் கருத்து கேட்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அனைத்து தரப்பின் கருத்துகளையும் கேட்டபின் பிளஸ் டூ தேர்வு குறித்து 2 நாட்களில் முடிவெடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். பிளஸ் டூ பொதுத் தேர்வு குறித்து கருத்து தெரிவிக்க மாணவர்கள் பெற்றோர்கள் கல்வியாளர்கள் tnschoolshadow21@gmail.com என்ற மின்னஞ்சல் அல்லது 1444 எண்ணில் தொடர்பு கொண்டு பிளஸ் டூ பொதுத் தேர்வு குறித்த தங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம் என தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு படிப்படியாக குறைந்து வருகிறது. நேற்று 163,000 பேருக்கு பரிசோதனை மேற்கொண்டதில் 25,317 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 21,48,346 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 32,263 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் 483 உயிரிழப்புகள் நிகழ்ந்துள்ளது. சுமார் 28,000 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வெப்பச்சலனம் காரணமாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, சேலம் உள்பட 10 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 4 மற்றும் 5 தேதிகளில் தேனி, திண்டுக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் எனவும், 6 தேதி தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும், கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், அதிகபட்ச வெப்பநிலை 38 மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுவை சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் 10 தொகுதிகளை கைப்பற்றிய என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் 6 பேர் ஆதரவுடன் ஆட்சி அமைத்துள்ளது. என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அதன் பின்னர் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட அவர் சென்னை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த சூழ்நிலையில் புதுச்சேரி சட்டமன்றத்துக்கு வெங்கடேசன், வி பி ராமலிங்கம், ஆர் பி அசோக் பாபு ஆகிய 3 எம்எல்ஏக்களாக நியமித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவுக்கு தடை விதிக்க கோரியும், இந்த உத்தரவை அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது என அறிவிக்க கோரியும் புதுச்சேரி கரிக்கலம்பாக்கம் பஞ்சாயத்து முன்னாள் தலைவர் ஜெகநாதன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். வழக்கு விசாரணையின் போது அரசு பணியில் இருப்பவர்களை நியமன உறுப்பினர்களாக நியமிக்க மட்டுமே தடை உள்ளதாகவும், இவர்களுடைய நியமனத்தில் எந்த சட்டவிரோதமும் இல்லை எனவும் மத்திய அரசு சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தாவும் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் சங்கர நாராயணனும் வாதிட்டனர். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் புதுச்சேரி சட்டமன்றத்துக்கு நியமன எம்எல்ஏக்களை மத்திய அரசு நியமித்தது செல்லும் என்று தீர்ப்பளித்தனர். நியமன எம்எல்ஏக்கள் நியமனத்துக்கு எதிரான மனுவை தள்ளுபடி செய்தும் உத்தரவிட்டனர். முட்டை விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலையை 5 ரூபாய் 5 காசுகளில் இருந்து 10 காசுகள் உயர்த்தி 5 ரூபாய் 15 காசுகளாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. கடந்த வாரங்களில் மெல்ல மெல்ல உயர்த்தப்பட்ட முட்டை விலை மே 24 தேதி 5 ரூபாய் 5 காசுகளுக்கு நிர்ணயம் செய்யப்பட்டது. இந்நிலையில் முட்டை கொள்முதல் விலை மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ளது. கொள்முதல் விலை அதிகரித்தால் சில்லறையில் விற்கப்படும் முட்டை விலை அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பராமரிப்பு பணிகளுக்காக செய்யப்படும் மின்தடை ஊரடங்கு காலத்தில் செய்யப்படாது என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், வீட்டிலிருந்து பணியாற்றுவோர் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காகவும், ஆன்லைன் வகுப்புகள் மற்றும்
தேர்வுகள் நடைபெறுவதாலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் 6 மாத காலமாக எந்தவித பராமரிப்பு பணிகளும் மேற்கொள்ளப்படாததால் ஆங்காங்கே மின்தடை ஏற்பட்டதாகவும் ஊரடங்கு தளர்த்தப்பட்ட பின்னர் பராமரிப்பு பணிகள் தொய்வின்றி விரைந்து செய்யப்படும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. திருப்பூரில் ஊரடங்கு உத்தரவை மீறி இயங்கிய ஏஜிகே மார்க்கெட்டிங் எனும் வணிக நிறுவனத்தில் 47 பெண்களுக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. தெருமுருகன் பூண்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட அணிப்புதூர் பகுதியில் ஏஜிகே மார்க்கெட்டிங் என்கிற வணிக நிறுவனம் உள்ளது. இந்நிறுவனத்தின் விடுதி மற்றும் விருந்தினர் மாளிகையில் 140 மேற்பட்ட தொழிலாளர்களை தங்க வைத்து ஊரடங்கு விதிமுறைகளை மீறி வணிக நிறுவனம் செயல்பட்டு வருவதாக வருவாய் மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் அங்கு சென்ற வருவாய் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து சுகாதாரத்துறையினரை வரவழைத்து தொழிலாளர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. பரிசோதனையில் 47 பெண்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து தொற்று உடையவர்கள் அனைவரும் கொரோனா சிகிச்சை மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தொடர்ந்து அவிநாசி தாலுகா கொரோனா கண்காணிப்பு அலுவலர் வாசகி, திருமுருகன் பூண்டி உதவி ஆய்வாளர் கார்த்திக் தலைமையிலான வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் வணிக நிறுவனத்தை பூட்டி சீல் வைத்தனர். மேலும் இது தொடர்பாக திருமுருகன் பூண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை குனியமுத்தூர் பகுதியைச் சேர்ந்த காதர் என்பவர் கொரோனா தொற்று காரணமாக சுங்கம் பகுதியில் உள்ள மனு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு கடந்த 20 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கட்டணமாக 20 லட்சம் ரூபாயினை மருத்துவ நிர்வாகம் விதித்திருந்தது. இதில் 16 லட்சம் ரூபாயினை காதர் குடும்பத்தினர் செலுத்தியிருந்த நிலையில் அவர் உயிரிழந்தார். ஆனால் மீதமுள்ள 4 லட்சம் ரூபாய் பணத்தை செலுத்தினால் மட்டுமே உடலை கொடுக்க முடியும் என கூறிய மருத்துவமனை நிர்வாகம் உடலை கொடுக்க மறுப்பு தெரிவித்தது. இதுகுறித்து உயிரிழந்தவரின் உறவினர்கள் புகார் அளித்ததை அடுத்து கொரோனா தடுப்பு சிறப்பு IAS அதிகாரி சித்திக் மருத்துவமனை நிர்வாகத்திற்கு எச்சரிக்கை விடுத்ததுடன் உடலை உறவினர்களிடம் ஒப்படைக்க உத்தரவிட்டார். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் அரங்கநாதருக்கு கோடை உற்சவம் நடைபெற்றதையடுத்து தாயார் சந்நிதியில் கோடை திருவிழா தொடங்கியது. கோடை திருநாளின் முதல் நாள் ஸ்ரீரங்க ரங்கநாயகி தாயார் மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு கோடை நாலுகால் மண்டபம் அடைந்தார். பின்னர் மல்லிகை, ரோஜா உள்ளிட்ட பூக்களையும் பின்னர் மலர்போர்வையால் அலங்கரிக்கப்பட்டு ஆஸ்தான மண்டபத்தில் எழுந்தருளி காட்சியளித்தார். பின்னர் இரவு வீணை வாத்தியத்துடன் மூலஸ்தானத்தை சென்றடைந்தார். ஆனால் கொரோனா காரணமாக பக்தர்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் கடுமையான வெயில் வாட்டி வந்த நிலையில் வெப்பச்சலனம் காரணமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான கிருஷ்ணன் கோவில், நத்தம்பட்டி ஆகிய இடங்களில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் பூமி குளிர்ந்து குளிர்ந்த காற்று வீசியது. கோடை மழையால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த சில தினங்களுக்கு முன் வாழ்பாறை எம்எல்ஏ கந்தசாமி தொகுதிக்குட்பட்ட பகுதியில் மருத்துவமனையில் ஆய்வு செய்தபோது மருத்துவர்கள் மின் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க UPS மற்றும் அடிப்படை வசதி செய்து தருமாறு கேட்டுள்ளனர். இதையடுத்து அவர் 2 லட்சம் ரூபாய் மதிப்பில் UPS மற்றும் 50 கட்டில்களை வழங்கினார். டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி மேற்கொள்வதற்காக 62 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு உத்தரவிட்டது. அதன்படி திருவாரூர் மாவட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட 16 கோடியில் 1782 கிலோமீட்டர் நீளத்திற்கு 173 பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதை திருத்துறைப்பூண்டி பகுதியில் முல்லையாறு, வேலூர் வாய்க்கால், புதூர் வடிகால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு பின் செய்தியாளர்களை சந்தித்த திருவாரூர் மாவட்ட கணிப்பாய்வு அதிகாரி கோபால், மேட்டூரிலிருந்து நீர் வருவதற்கு முன்பே பாசன வசதிகள் முறைப்படுத்தப்பட்டு தூர் வாரப்படும் என்றும் வரும் 15ஆம் தேதிக்குள் இப்பணிகள் நிறைவடையும் என்றார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் சில தனியார் கடலை மில் உரிமையாளர்கள் ஊரடங்கு உத்தரவை மீறி பணியாளர்களைக் கொண்டு நிலக்கடலை அறவை செய்யும் பணியில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தது. இதையடுத்து ஆலங்குடியில் கடலை மில் உரிமையாளர்களுடன் ஆலங்குடி வட்டாட்சியர் பொன்மலர் பேச்சுவார்த்தை நடத்தினார்.
அப்போது கடலை மில்களை திறக்க வேண்டாம் என அறிவுறுத்தியும் மீறி மில்கள் இயங்குவதாக குற்றம் சாட்டிய வட்டாட்சியர் இனி பணிகள் நடைபெறுவதாக தெரிய வந்தால் மில்களின் உரிமம் ரத்து செய்யப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். நீலகிரியில் தங்கும் விடுதி காட்டேஜ்கள் குடியிருப்புகளில் ஊரடங்கு காலத்தில் வெளியூரைச் சேர்ந்தவர்கள் தங்க அனுமதி இல்லை. இருப்பினும் அவசர தேவைக்காக தங்குபவர்கள் தக்க சான்றுடன் இருக்க வேண்டுமென தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னசென்ட் திவ்யா உத்தரவின் பேரில் சில இடங்களில் துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது உபத்தலை பழத்தோட்டம் பகுதியில் ஒரு குடியிருப்பில் புதுக்கோட்டையைச் சேர்ந்த 20 பேர் சட்டவிரோதமாக தங்கியிருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அதிகாரிகள் அவர்களை வெளியேற்றி வீட்டை பூட்டி 5,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். தருமபுரியில் பொது முடக்க காலத்திலும் பொதுமக்கள் வெளியே இயல்பாக சுற்றுவதை காண முடிந்தது. நான்கு ரோடு பகுதியில் இருசக்கர வாகனங்கள் கார்கள் அதிக அளவில் நகருக்குள் வந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இருசக்கர வாகனங்களில் வருவோர் காவல்துறையிடம் மருத்துவமனைக்கு செல்வதாகவும் மருந்தகங்களுக்கு செல்வதாகவும் கூறி வாக்குவாதத்தில் ஈடுபடுவதால் போலீசார் செய்வதறியாது திகைத்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இரவு நேரத்தில் அரங்கேறி வரும் லங்கர் கட்டை உருட்டு விளையாட்டு சூதாட்டத்தை போலீசார் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பாலகுரியிலிருந்து டேம் செல்லும் வழியில் தாபா ஹோட்டலுக்கு பின்புறமும் சோக்காடி போகும் வழி மற்றும் நாட்டார் கொட்டாய் ஏரி உள்ளிட்ட பகுதிகளில் ரகசியமாக லங்கர் கட்டை உருட்டு நடந்து வருகிறது. தினமும் இரவு 7 மணிக்கு ஆட்டம் துவங்குவதாகவும் அரசியல்வாதிகள் துணையோடு நடப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் வருமானமின்றி தவித்து வரும் நிலையில் இதுபோன்ற சூதாட்டங்களால் மேலும் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது எனவே காவல்துறையினர் தீவிரமாக கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. திருவண்ணாமலையில் போலியாக மதுபானம் தயாரித்த 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த இரும்புலி கிராமத்தில் ஏழுமலை என்பவருக்கு சொந்தமான விவசாய பம்பு செட்டில் எரிசாரயத்தில் கலர் பவுடர் கலந்து போலி டாஸ்மாக் முத்திரையை பயன்படுத்தி மதுபாட்டில்கள் தயாரித்து விற்பனை செய்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக எண்டியூர் கிராமத்தைச் சேர்ந்த சங்கர், இரும்புப்புலி கிராமத்தைச் சேர்ந்த ஏழுமலை, சிலம்பரசன், இளவரசன் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து போலியாக தயாரிக்கப்பட்ட மதுபானங்களை பறிமுதல் செய்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை கலைஞர் நகரைச் சேர்ந்தவர் கார்த்திக். இவர் முடியனூரில் உள்ள தனது நண்பரை பார்ப்பதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்றபோது திடீரென நிலை தடுமாறி சாலையோர பாலத்தின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. விபத்தில் கார்த்திக் லேசான சிராய்ப்பு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். ஆனால் இருசக்கர வாகனம் முழுவதும் தீப்பிடித்து எரிந்து சேதமானது. விபத்து குறித்து தகவல் அறிந்த மல்லாங்கிணர் போலீசார் கார்த்திக்கை மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் கொரோனா தொற்றால் உயிரிழந்த டிஎஸ்பி சுவாமிநாதன் உடல் 24 குண்டுகள் முழங்க காவல்துறை மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. சுவாமிநாதன் தென்காசி மாவட்டம் புளியங்குடி சரக காவல்துறையில் டிஎஸ்பியாக பணிபுரிந்து வந்தார். கடந்த 20 நாட்களுக்கு முன்பு கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி டிஎஸ்பி சுவாமிநாதன் உயிரிழந்ததை அடுத்து அவரது சொந்த ஊரான சாத்தூருக்கு உடல் கொண்டுவரப்பட்டது. பின்னர் காவல்துறையினரின் 24 குண்டுகள் முழங்க காவல்துறை மரியாதையுடன் டிஎஸ்பி சுவாமிநாதனின் உடல் தகனம் செய்யப்பட்டது. நெல்லை மாவட்டம் பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள மலைவாழ் மக்களுக்கு நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் உத்தரவின்படி ஏடிஎஸ்பி சுப்புராஜ் தலைமையில் விக்ரமசிங்கபுரம் காவல் நிலைய ஆய்வாளர் சண்முகம் மற்றும் போலீசார் காணிக்குடியிருப்பு, இஞ்சிக்குழி, சின்ன மயிலாறு, பெரிய மயிலாறு, சேர்வலாறு, காணிக்குடியிருப்பு, அகஸ்தியர் நகர காணிக்குடியிருப்பு பகுதி மக்களுக்கு வீடு வீடாக சென்று நிவாரணப் பொருட்களை வழங்கினர்.
புதுக்கோட்டை மாவட்டம் வெள்ளனூர் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வந்த கரம்பக்குடி பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் கடந்த மார்ச் மாதம் சாலை விபத்தில் உயிரிழந்தார். இந்நிலையில் இவரது இரண்டு குழந்தைகள் மற்றும் மனைவி ஆகியோர் பெரும் தவிப்பிற்கு உள்ளாகினர். இதனை அறிந்து அவருடன் பணியாற்றி வந்த காவல்துறை நண்பர்கள் இணைந்து ஏற்கனவே 10 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி அளித்திருந்த நிலையில் எஸ்பி பாலாஜி சரவணன் பாரத் ஸ்டேட் வங்கியில் போலீஸ் சாலரி பேக்கேஜ் என்ற விபத்து காப்பீட்டு திட்டத்தின் மூலம் வங்கியை அணுகி 30 லட்சம் ரூபாய் காப்பீட்டுத் தொகையை பெற்று உயிரிழந்த காவலர் குடும்பத்தினரிடம் வழங்கினார். உயிரிழந்த காவலர் ரமேஷ் குடும்பத்தினர் எஸ்பி பாலாஜி சரவணனுக்கு தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது தில்லைஸ்தானம் சிவன் கோவில் அருகே மது விற்றுக் கொண்டிருந்த பரணிதரன் என்பவரை கையும் களவுமாக பிடித்தனர். விசாரணையில் பெங்களூரிலிருந்து மது கடத்தி வரப்பட்டு விற்பனை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து விஸ்கி பாட்டில்கள் 48,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. அவருடன் மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே செயல்பட்டு வரும் ஐடிசி தொழில் நிறுவனம் சார்பில் முன்கள பணியாளர்களாக பணியாற்றும் காவலர்கள் பயன்பெறும் வகையில் ₹3.50 லட்சம் மதிப்பிலான கொரோனா பாதுகாப்பு உபகரணங்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணனிடம் வழங்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கட்டுப்பாட்டு பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ள காசிம் வயலில் இறைச்சி கடை செயல்படுவதாக நகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்று பார்வையிட்ட அதிகாரிகள் இறைச்சி கடை நடத்திய அனிபா என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து கடைக்கும் சீல் வைத்தனர். திருப்பூர் மாநகராட்சி தென்னம்பாளையம் உழவர் சந்திக்கு பின்புறம் உள்ள ஏபிடி சாலையில் உள்ள குடோனில் வாலிபர் ஒருவர் பிணமாக கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் பிரேதத்தை கைப்பற்றி பரிசோதனைக்காக மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் வாலிபர் எம்ஜிஆர் காலனியைச் சேர்ந்த சம்சுதீன் என்பது தெரியவந்துள்ளது. தொடர்ந்து வாலிபர் எப்படி உயிரிழந்தார் என விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருத்தணியில் கொரோனா விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை டிஎஸ்பி ரவிச்சந்திரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து கொரோனா எனும் அரக்கன் யமதர்மன் உருவத்தில் வந்து மக்களை பழி வாங்குவதால் மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எஸ் ஆலங்குளம் பகுதியில் உள்ள ரேஷன் கடையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு அமைந்துள்ள ஒரு கோவிலில் ரேஷன் கடை ஊழியர் அமர்ந்து கொண்டு டோக்கன் விநியோகம் செய்தார். அங்கு ஒரே நேரத்தில் பலர் கூடியதால் தள்ளுமுள்ள ஏற்பட்டது. கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் டோக்கன்களை பெற பொதுமக்கள் முகக்கவசம் இன்றி கூடியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சுமார் 1500 லிட்டர் கள்ளச்சாராய ஊரல்கள் போலீசாரால் பறிமுதல் செய்து அழிக்கப்பட்டது. இந்நிலையில் சட்டவிரோதமாக சாராயம் காய்ச்சும் நபர்கள் மீது குண்டர் சட்டம் உள்ளிட்ட கடுமையான சட்டங்களின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுக்கோட்டை எஸ்பி பாலாஜி சரவணன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் கவுந்தபாடி காவல் நிலைய தலைமை காவலராக பணியாற்றி வந்தவர் ராமமூர்த்தி. கொரோனா தடுப்பு பணிகளை மேற்கொண்டு வந்த இவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து தனியார் மருத்துவமனையில் ஆக்ஸிஜன் படுக்கை வசதி இல்லாத நிலையில் பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே காவலர் உயிரிழந்தார். அவரின் இறப்புக்கு சக காவலர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டு உள்ளதால் கர்நாடக மாநிலத்திலிருந்து மதுபான பாக்கெட்டுகள் வாங்கி வந்து கூடுதல் விலைக்கு விற்க முயற்சித்த மாக்கம்பாளையத்தைச் சேர்ந்த மாரிமுத்து, சின்னக்குன்றி கிராமத்தைச் சேர்ந்த குமரேசன், கர்நாடக மாநிலம் ஜெள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த கார்த்திக் ஆகிய 3 பேரிடமிருந்து 284 மதுபான பாக்கெட்டுகள் மற்றும் 3 இருசக்கர வாகனங்கள் ஆகியவற்றை கடம்பூர் போலீசார் பறிமுதல் செய்தனர். பின்னர் மூவர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் கோபிசெட்டிப்பாளையம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.
மதுரையில் செந்தளிர் மனிதவள மேம்பாட்டு அமைப்பைச் சேர்ந்தவர்கள் சாலையோரம் ஆதரவற்று இருக்கும் பொதுமக்கள் யாசகர்கள் ஆகியோர்களுக்கு உணவளித்து அவர்களின் பசியை தீர்த்து வருகின்றனர். மதுரை தெப்பகுளம் மீனாட்சி அம்மன் கோவில் கீழவாசல் பெரியார் ஆரப்பாளையம் பேருந்து நிலையம் உள்ளிட்ட சுற்றுப்பகுதிகளில் வசிக்கும் ஆதரவற்றவர்களுக்கு தினம்தோறும் உணவளித்து அவர்களின் பசியாற்றி வருகின்றனா்.